ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் எப்படி ரீனுவல் பண்ணுறது, ஆன்லைனில் கவர்மெண்ட் வெப்சைட்டில் எப்படி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பதிஞ்சிருப்போம், அது எப்படி ரீனுவல் பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறவு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல்ல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். tnemployment.government.in இந்த வெப்சைட்டில் தான் நம்ம கவர்மெண்டில் நம்ம படித்த வேலை என்னெல்லாம் படிச்சிருக்கோம்னு சொல்லி பதிஞ்சு வேலைக்கான முன்னுரிமை பட்டியலில் பதிவாங்க. இதுக்கு பாஸ்வேர்டு யூஸர் நேம் உங்களுக்கு தேவை கண்டிப்பாக. ஏற்கனவே நீங்கள் பதிஞ்சிருந்தீங்கன்னா அந்த பேப்பரில் கூட அவங்க எழுதி தந்திருப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுடுங்க. உங்கள் டைரியில் எதுலையாவது இல்லை மெயிலில் கூட போட்டு வச்சுடுங்க. நான் ஒவ்வொரு தடையும் ரினுவல் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக உள்ள போக முடியும். இல்லை கரெக்டான டீட்டெயில் நீங்கள் அப்டேட் பண்ணி தான் மட்டும்தான் ஏதாவது சர்டிஃபிகேட் நம்பரோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டோ நம்ம ஃபெச் பண்ணி பழைய டீட்டெயில் எடுக்க முடியும். ஓகே, இந்த வெப்சைட் லாகின் பண்ணுறது உங்களுடைய பாஸ்வேர்டு டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடும். ஹோம் பேஜில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மேலே உங்கள் பேர் இருக்கும், கீழே உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இதில் மேலே ரைட் சைடு கார்னரில் அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கும், அந்த இடத்துக்கு போகணும். போனீங்கன்னா அதில் ரீனுவல் ஆப்ஷன் இருக்கும், கேண்டிடேட் ரீனுவல், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கேண்டிடேட் ரீனுவல் கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கரண்ட் ரீனுவல் டேட்டு, எப்போ ரினுவல் பண்ணணும் அதை அதில் காமிக்கும். கேண்டிடேட் நேம் காமிக்கும், நீங்கள் ஆக்டிவில் இருக்கீங்களா இன்ஆக்டிவான்னு சொல்லி காமிக்கும். இவங்களுக்கு வந்து பிப்ரவரி தான் லாஸ்ட் டேட்டு, ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, ஸோ இன்னைக்கு வந்து ரினுவல் அதை ரினுவல் கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பின் ரினுவல், நெக்ஸ்ட் ரினுவல் டேட் வந்து February 2026, அதாவது 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப எளிமையானது, திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். ஹோம் பேஜில் லாகின் பண்ணிவிட்டு மேலே லெஃப்ட் சைடில் அப்டேட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள், அதில் ரினுவல் கிளிக் பண்ணுங்கள், கேண்டிடேட் ரினுவல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயிலை பார்த்துட்டு ரினுவல் அது கிளிக் பண்ணிங்கன்னா ரினுவல் ஆயிரும். அப்புறம் அப்படியே ஹோம் பேஜுக்கு மேலே அந்த ஹோம் கிளிக் பண்ணிடுங்க, அதில் ப்ரிண்ட் கார்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய முழு டீட்டெயிலும் வரும். அடுத்து எப்போ ரினுவல் பண்ணணும், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னது, எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்க, உங்களுடைய அட்ரெஸ்ஸு, எல்லா டீட்டெயிலுமே வரும். எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த டேட்டில் அந்த அடிஷ்னல் ஸ்கில் என்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்க. இதில் முக்கியமாக அந்த ரைட் சைட் கார்னரில் ரினுவல் டேட் என்னைக்குன்னு வரும், உங்களுக்கு February 2026. இதை தான் கடையில் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் PDF அந்த ப்ரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி PDF ஃபைலாக உங்களுடைய இமெயிலில் இல்லைனா இதில் வச்சுடுங்க. பாஸ்வேர்டு யூஸ் நேமை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுடுங்க, கண்டிப்பாக தேவை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.